ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெர்ப்ஸ் பார்க்க போகிறோம். அது 100 வெர்ப்ஸ் பார்க்க போகிறோம். அது ஹிந்தியில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வெர்போட ஓ சேர்த்தோம்னா அது அவ்வளோக்கா ரெஸ்பெக்டாக இருக்காது. ஆனால் வெர்போட இஏ சேர்த்து பேசும்போது நமக்கு ரெஸ்பெக்டாக இருக்கும். வாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பைட்னா உட்கார், பைட்ஹோனா உட்காருன்னு ஒரு மாதிரி பேசுனா குழந்தைகள் பேசுவோம். அப்புறம் நம்ம நெருங்கி பழங்கள்கிட்ட பேசலாம். ஆனால் தெரியாதவங்கள்ட்ட பேசும்போது இந்த இஏ சேர்த்து தான் பேசணும். அதாவது பைட் ஏ அப்படின்னு சொன்னால் நமக்கு ரெஸ்பெக்டாக இருக்கும். வாங்க அதை பற்றி ஒரு சில வெர்பை யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆனா வா, அதை ரெஸ்பெக்டாக சொன்னோம்னா ஐஏ. ஜானா போ, ரெஸ்பெக்டாக சொன்னோம்னா ஜாயியே. கானா சாப்பிடு, ரெஸ்பெக்டாக சொன்னோம்னா காயியே. படுனா படி, ரெஸ்பெக்டாக சொன்னோம்னா படியே. ரக்னா வை, ரெஸ்பெக்டாக சொன்னோம்னா ரக்கியே அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேனா ஏடு, ரெஸ்பெக்டாக சொன்னோம்னா லேயே. கானா பாடு, ரெஸ்பெக்ட்னா காயியே. தேனா கொடு, ரெஸ்பெக்ட் சொன்னோம்னா தேயே. லானா கொண்டு வா, ரெஸ்பெக்ட்னா லாயியே. டோன்னா சுமந்து செல், ரெஸ்பெக்டாக சொன்னால் டோயியே. நெக்ஸ்ட் தோனா கழுவு, ரெஸ்பெக்ட்னா தோயியே. லேனா எடு, ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா லேயே. பீனா குடி, ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா பிஏ. ரோனா அழு, ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா ரோயியே. சோனா தூங்கு, ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா சோயியே. இந்த மாதிரி வெர்போட இஏ சேர்த்திங்கன்னா அது ரெஸ்பெக்டாக வந்துடும். பார்க்கலாம். சல் நட, ஹோனா இரு. இன்னொரு ஹோன் சொன்னால் அது நடப்பு, ஹேப்பன் வரும். கோல்னா திர, மில்னா சந்தி. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஹஸ், ஹஸ்னா சிரி. அடுத்து பேக், பேக்னா தூக்கி எறி. அடுத்து கா, கானா சாப்பிடு. அடுத்து இன்னொரு கான் இருக்குது, அப்படின்னா பாடு. அடுத்து பைட்னா உட்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா திக்கா அப்படின்னா காட்டு. பூல் அப்புடின்னா மர. பித்தா அப்புடின்னா நேரம் செலவிடு. ஜீத்துனா வெற்றி பெறு. நகானா குழி. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பாத்கர் அப்புடின்னா பேசு. போல்னாலும் பேசுன்னு தான் வரும். பதா அப்புடின்னா சொல்லு. கேஹ் அப்புடின்னா கூறு. கேல் அப்புடின்னா விளையாடு. நெக்ஸ்ட் பேஜ் அப்புடின்னா விற்பனை செய். அதே பேஜ் அப்படின்னா அனுப்பு. தோட் அப்படின்னா உடை. தோட் அப்படின்னா ஓடு. பனானா செய். நெக்ஸ்ட் கர் அப்படின்னா செய். காட் அப்படின்னா விட்டு. ஹட்டா அப்படின்னா நீக்கு. கிர் வில்லு. தபா அப்படின்னா அழுத்து. நெக்ஸ்ட் ரக் அப்படின்னா இருன்னு சொல்லலாம். வால் வசி எல்லாத்துக்குமே ரக் வரும். பக்கா அப்படின்னா சமையல் செய். புலா அப்படின்னா கூப்பிடு. சூன்னா கேளு. மாங்க் அப்படின்னாலும் கேளுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார் அப்படின்னா தேக். மாப்கர் அப்படின்னா மண்ணி. மதத்கர் அப்படின்னா உதவி செய். பந்த்கர்னா நிறுத்து சாத்துன்னு சொல்லலாம். சுருக்கர் அப்படின்னா துவங்கு. நெக்ஸ்ட் சாலுக்கர் அப்படின்னா இயக்கு. சாப்கர் அப்படின்னா சுத்தம் செய். யாத்கர் அப்படின்னா மனப்பாடம் செய். கோசிஸ்கர் அப்படின்னா முயற்சி செய். இந்த ஜார்கர் அப்படின்னா பொறு, காத்திரு, ஆங்கிலத்தில் வெயிட்னு வரும். நெக்ஸ்ட் டீக்கர் சரிசெய். விஸ்வாஸ்கர் நம்பு. ஆக்கிரமன்கர் தாக்கு. ஸ்வீகார்கர் ஏற்றுக்கொள். ரத்கர் ரத்து செய். நெக்ஸ்ட் ஸ்தனிகர் ஒத்திவை. அபிநயிக்கர் நடி. பட் படி. க்ஷமாகர் மன்னி. ஜக்ராகர் சண்டை போடு. நெக்ஸ்ட் காம்கர் வேலை செய். அனுமான் லகா யூகம் செய். உதார்லே கடன் வாங்கு. ஸ்லாக்தே அறிவுரை சொல். ஜவாப்தே பதில் சொல். நெக்ஸ்ட் பஹூஞ்ச் போய் சேர்தல். சமஜ் புரிந்து கொள்ளுதல். பதல் மாற்று. பகட் பிடி. கரித் வாங்கு. நெக்ஸ்ட் கர்ஷ் செலவிடு. நிக்கால் கிளம்பு வெளியேற்று சொல்லலாம். பெஹன் அணி. டூண்ட் தேடு. உத்தர் இறங்கு.
நெக்ஸ்ட் மர் இர மார் அடி டால் போடு சில்லா கத்து உட்டா எழுந்திரி தூக்கு எழுப்பு கின் என்ன நாச் நடனமாடு ருக் நிறுத்து சோடு சேர் உட் எழுந்திரு சட் ஏறு பிகோ ஊறவை லிக் எழுது சு தொடு தவுட் ஓடு பதல் மாற்று குத் குதி சீக் கற்றுக்கொள் சிக்கா கற்றுக்கொடு நெக்ஸ்ட் தபா அழுத்து புலா கூப்பிடு ஜவாப்தே பதில் சொல் டூண்ட் உடை மனா கொண்டாடு மஜா சந்தோஷமாயிரு போங்க் குறை சீல்கட் சீவுதல் சுக்னா குனி இமாந்தார் நிமிர்தல் அதாவது அப்ரைட். இந்த வெர்பெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கனால தான் உங்களால் வந்து ஹிந்தி கற்றுக்க முடியும். ஸோ மனப்பாடம் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.